இன்னைக்கு மிகப்பெரிய நடிகர்கள் என்று சொல்லப்பட்ட ரெண்டு பேர் இன்னைக்கு கட்சி தொடங்கியாச்சு. காரணம் என்னென்னா, இனிமே அவங்களால தமனா கூட டியூட் பாட முடியாது. பாடினா மகளை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கான். இனிமே போனால் ஒரு 60 அல்லது 50 வயசு அந்த கேரக்டர் தான் நடிக்க முடியும். ஆனால் அவங்கெல்லாம் நடித்த காலத்தில் நம்மெல்லாம் கைதட்டி ரசித்த நடிகர்கள் தான். நான்லாம் கமலஹாசனுடைய ரசிகன், ரஜினிகாந்தோட ரசிகன் சொல்கிறதுல இப்போ பெருமைப்படுறேன். அவங்களுடைய நடிப்புக்கு நான் உண்மையில் ரசிகன் தான். அதை நான் சொல்லலைன்னா நான் இந்த மேடையில் பேசுகிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நடிப்பை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன், ஒரு கலைஞன், ஒரு மேடை பேச்சாளன் லியோனி. அதான் எத்தனை விதமான நடிப்புகளை ரசிச்சிருக்கான். கமலஹாசனுடைய 16 வயது நிலை நடிப்பு சப்பாணி, பயிலு ஆத்தா, ஆடு வளர்த்த, கோழி வளர்த்தா, நாயை மட்டும் வளர்க்கல மயில், அதுக்காக என்னையும் வளர்த்த மயில். புளிச்சு அந்த எழுச்சியை துப்புவார். அந்த ஒரு சப்பாணி கேரக்டர் அப்படியே வாழ்ந்து காமிச்சார். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு நடந்து போன காட்சியெல்லாம் பார்த்தான். அதே படத்தில் சப்பாணியா நடித்த கமலஹாசன் கூட பரட்டையா நடிச்சாரு. யாரு ரம்பாலு மரத்தடியில பீடியை குடிச்சிட்டு, டே மயிலோட ஒம்பாளுக்கு தவணி கட்டினா கூட நல்லா தாண்டா இருக்கு, இது எப்படி இருக்கு? ஏ பீடியை குடிச்சு கைதட்டினா பேலாம். நல்ல நடிகர்கள் தான். ஆனா இன்னைக்கு அவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து அவங்க பேசுகிற பேச்சுக அவங்க மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகளையெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உலக நாயகன் கமலஹாசன் மக்கள் நீதி மையம்னு ஆரம்பிச்சிருக்கார். நம்ம மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி அது மக்கள் நீதி மையமா, மக்களுக்கான கட்சியாம். இப்போ நம்மளாம் என்ன ஆடு மாடுக்கா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான், இல்லை நாய்க்கும் பூனைக்கும் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காமா? மக்கள் நீதி மையம். பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, உங்களுடைய கொள்கை என்ன? அவர் சொல்கிறாரு, என்னுடைய கொள்கை மக்களால் ஏற்படுத்தப்பட்ட கொள்கை. மக்கள் ஏற்படுத்துகின்ற கொள்கை என்பது மக்களால் தான் ஏற்படுத்தப்பட வேண்டும். மக்கள் உருவாக்குகின்ற கொள்கையை வேறு யார் உருவாக்க முடியாது. அப்படி வேறு யாராவது ஒரு கொள்கையை உருவாக்கினால் அது வேறு யாருடைய கொள்கையாக மாறிவிடும். இப்படி பல கொள்கைகளுக்கு மத்தியில் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை வேறொருவரால் உருவாக்கப்பட்ட கொள்கையை வென்றெடுப்பது என்பது மிக சிரமமான காரியம். இப்படி ஒரு கொள்கை இன்னொரு கொள்கையை வென்றெடுத்தாலும், இன்னொரு கொள்கை மற்றொரு கொள்கையை வென்றெடுத்து, ஒரு கொள்கை இன்னொரு கொள்கையை வெல்லக்கூடிய அந்த சூழ்நிலையிலே என்னுடைய கொள்கை எது என்பதை நான் அறிவிப்பேன்னாரு. எல்லாம் இந்த இப்படியே பார்த்தேன். அப்போ நாங்கள் பிறப்புறோம்னே கொள்கையே இவ்வளவு தெளிவாக இருக்குது, இனிமே உங்களை நம்பி நாங்கள் எப்படி வரப்போகிறோம்? இவ்வளவு நாள் எங்கே இருந்தீர்கள் அப்படின்னு கேட்டால், இவ்வளவு நாள் உங்கள் உள்ளங்களில் இருந்தேன், இப்பொழுது இல்லங்களுக்கு வருகிறேன். ரெண்டு ஒன்று தானையா? மொழியை நீங்கள் காப்பாற்றுவீர்களா? எல்லா மொழியும் மக்களுக்கு முக்கியம்தான், எல்லா மொழியும் படியுங்கள், வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பவில்லை. மதுவிலக்கை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? மதுவிலக்கை அமுல்படுத்தினால் கொலை நடக்கும் அப்படின்னாரு. மதுவிலக்கை அமுல்படுத்தினா கொலை நடக்கும்னா இப்போ என்னையா சொல்ல போகிற? அதை அமுல்படுத்த போகிறீங்களா வேணான்னு சொல்கிறீங்களா? கண்டுபிடிக்க முடியல. பேச்சு ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் செயல் எப்படி இருக்குமோ தெரியல. தந்தை பெரியாருடைய கருத்துக்கும் தந்தை பெரியாருடைய சிலைக்கும் ஆபத்து ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சி. அதிலே அசிங்கமான கருத்துக்களை பேசுவதற்கென்றே காரைக்குடியில் ஒருத்தரை நியமித்து வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் மண்டையில் சனியே இருக்கும், ஆனால் அந்த ஆளுக்கு மட்டும்தான் நாக்கில் அஷ்டம சனியும் ஜென்ம சனியும் இருக்கு. அவர் சொல்கிறாரியா, திரிபுராவில் லெனின் சிலை அகற்றப்பட்ட மாதிரி தமிழகத்தில் பெரியாரின் சிலையும் அகற்றப்படும்னு சொல்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தால் தந்தை பெரியாரின் சிலையை அகற்ற தமிழ்நாட்டில் ஒருவன் குரல் கொடுக்கிறான்னா, அவனுடைய கைகளை ஒடிப்பதற்கும் அவன் வாயை கிழிப்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரர்கள் தயாராக இருப்பார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் பாடியிருக்கார், அதில் ஒரு வரியவாது இது வரைக்கும் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருப்பாரா?
ஒரு பாட்டு படிச்சிருப்பார், மனிதன் ஒரு படத்தில், மனிதன் அடிவார், மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன், வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழும் போது பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன், ஏழை பெண்ணின் சேலை தொட்டு இழுப்பவன் மனிதனா, இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா, தன்மானம் காக்கவும் பெண்மானம் காக்கவும் நினைப்பவன் எவனடா அவனே மனிதன், அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா, அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா, கொடுமை கண்டு கண்ணை மூடி கிடப்பவன் மனிதனா, கோபம் கொண்டு நியாயம் கேட்டு கொதிப்பவன் மனிதனா. இது ஏதாவது ஒரு தடையாக செஞ்சிருக்காரா? இன்னைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு எல்லா தமிழர்களும் போராடுறான், போய் இமயமலையில் போய் குதிரையில் போய்கிட்டு இருக்கிய, இந்த கம்பெனியை எப்படியா நம்புறது? உன் நாட்டுக்காரங்க தானே இந்த அலிச்சாட்டியம் பண்ணுறேன், நீ நினைச்சா நேரம் உங்கள் கர்நாடகத்துக்கு போய், நான் என்னை வாழ வைச்சது தமிழ் பாலு போ, என் தமிழனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் திரைப்படத்திலே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து நீ மக்களுக்காக போராட்ட களத்தில் நின்றால் மக்கள் உன்னை நம்புவார்கள். சும்மா வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சு வந்து வெற்றிடத்தை நிரப்ப போகிறேன், உன்னையால் இந்த சேரில் இருக்க வெற்றிடத்தை கூட நிரப்ப முடியாது. அதில் சொன்னார்ல, அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். பிறருக்காக கண்ணீர் என்னைக்காவது ஒரு நாள் விட்டுருப்ப? எவ்வளவு பெரிய புயல் நடந்துச்சு, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு உயிரை இழந்தார்கள், உடமைகளை இழந்தார்கள், உணவில்லாமல் திருமண மண்டபங்களிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாளாவது நீ வந்து அவர்களை பார்த்திருப்பாயா? புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், உன்னால முடியாது தம்பி அப்படின்றார். மாடு புல்லு தின்ட்டு பால் தான் கொடுக்கும், பின்ன பெட்ரோல் டீசல்மா கொடுக்கும், உன்னால முடியாதுரா தம்பினா இவனை புல்லு தின்ட்டு பால் கொடுக்க சொல்றாரா என்னன்னு தெரியல. மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா பெருங்கூடு, கண்ணதாசன் சொன்னதுங்க, அவர் சொன்னது எங்களுக்கு தெரியும், நீ என்ன சொல்ற? நீ செத்தா வெறுங்கூடு, நான் செத்தா வெறுங்கூடு, நாங்கண்டு சொன்னதுங்க அப்படின்னு பாடுறார். வந்தேன்டா பால்காரன், பசுமாட்டை பற்றி பாட போறேன்னு பாடினீங்களே, இந்த நாட்டினுடைய மாடுகளை பாதுகாப்பதற்காக 1,000,000 பேர் மெரினாவில் நின்று என் தமிழர்கள் உயிரை கொடுத்து போராடினார்களே, அதற்கு ஏதாவது இதுவரைக்கும் குரல் கொடுத்தியா? வந்தேன்டா பால்காரன் அண்ணாமலை, என்ன அப்பளம் போட்டு விற்று அரை மணி நேரத்தில் பணக்காரன் ஆகிற மாதிரியா முதலமைச்சர் ஆகிறது? சும்மா இந்த டுபா குறையெல்லாம் பார்த்து தமிழ மக்கள் ஏமாந்து விட மாட்டார்கள். கமலஹாசனுடைய கட்சியில் இன்னைக்கு காலா ஆய்வு நடத்த முடியுமா? முனியாண்டி விலாசுக்கு இருக்கிற பிரான்ச்சு கூட அந்த கட்சி கிடையாது. சரி, அவரு கூட ஏதோ வச்சாலும் வைப்பார் போல இருக்கு. இந்த பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குவாருங்க நாட்டில், முனியாண்டி விலாசு கூட தெருவுக்கு 3 கடை இருக்கு, பிஜேபிக்கு அப்படி ஒரு பிரான்ச் இருக்கா, அதில் 3 பேர் தான் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. யார்? மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில தலைவி தமிழிசை சவுந்தரராஜன். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, ஹிந்தி படிங்க, ஹிந்தி படிக்கிறது தப்பே இல்லை, ஹிந்தி கட்டாயம் படிக்கணும், படிச்சிங்கன்னா இன்ஜினியர் வேலைக்கு போகலாம், வட இந்தியாவில் பெரிய வேலைக்கு போகலாங்குது. ஹிந்தி படித்தா வட இந்தியாவில் இன்ஜினியர் வேலைக்கு போகலாமா? யார்? தமிழிசை சவுந்தரராஜன். சரி, இங்கே பானிபூரி வித்துக்கிட்டு இருக்கானே, அவன் ஹிந்தி மட்டும்தானே தெரியும், அவன் ஏன்டா வட இந்தியாவில் இன்ஜினியர் வேலைக்கு போகல? இந்த குச்சியில் ரோஸ் கலர் மிட்டாய் பஞ்சு மிட்டாயை கட்டி வித்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் ஹிந்தி தான் பேசிட்டு வரான். கே போதா ஹே ஹஞ்ச மோட்டாய் ஹே பர்தாக்கா பர்தாக்கால் போ ஆல் போல் நகி அப்படின்ட்டு வர்றேன், ஹிந்தி மட்டும்தான் பேசுகிறான், பஞ்சு மிட்டாய் வித்துக்கிட்டு இருக்கான். ஒரு மொழி படிப்பது மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வு அல்ல, அவனுடைய தன்னம்பிக்கையும் அவனுடைய தாய்மொழி உணர்வும் தான் ஒரு மனிதனை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டும். ஐஐடி இந்திய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், அந்த இடத்துல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாமல் என்ன பாட்டு பாடினாங்க தெரியுமா? மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உட்கார்ந்துருக்கார்,
ஐஐடியினுடைய டைரக்டர் இருக்காரு. என்ன பாட்டை வந்து முதல் பாட்டா பாடுறாங்க, மக கணபதி ஸ்ரீ மக கணபதி மனசாஸ்மராமி வசிஷ்ட வாம தேவாதி வந்திதம் மக கணபதி இவ்வளவு அழகா பாடினே. யாராவது ஒரு ஆள் கைதட்டினீங்களா? இப்படி கைதட்ட பிச்சை எடுத்து வாங்கிறதுக்கு பேசாமல் இருந்துடலாம், ஆனால் நீங்கள் தட்டாமல் இருந்தால் தான் எனக்கு பெருமையாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அந்த பாட்டு உங்களுக்கு விளங்கலை, அதனால் தட்டலை. இதுதான் சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதத்தில் நான் பாடின கீர்த்தனையே உங்களுக்கு விளங்கலை, உங்களால் கைதட்ட முடியல. நான் என்ன தான் ஜெயசுதாஸ் குரலில் பாடினாலும் என்னது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தீங்க. ஆனால் அதே விநாயகருடைய பாட்டை அதே நாட்டை ராகத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் தமிழில் பாடியிருப்பார். கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் மனமொழிமையாலே அப்படின்னு பாடியிருப்பார். இப்போ அந்த பாட்டு நல்லா இருக்கு. கணபதியே வருவாயின்னு தமிழில் பாடும்போது கேட்குறதுக்கு எவ்வளவு சுகமாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு இவ்வளவு தமிழ் வளர்ச்சி துறையெல்லாம் கொண்டு வந்த பிறகும் இன்னைக்கு நம்ம ஊர் பக்கம் பேருந்து நிலையம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாதியான்றேன். பஸ் ஸ்டாண்டுடா, அப்படியா? பஸ் ஸ்டாண்டுன்னு தமிழில் கேளுறா, பேருந்து நிலையம்னு உருதுல பேசுகிறாங்கிறான். இன்னைக்கு நம்ம நிதித்துறை அமைச்சர் தெருக்கூத்து பன்னீர்செல்வம் நிதிநிலை அறிக்கையை வாசித்தார். ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதியை எடுத்து கட்டுறதுக்கு 20 கோடி ரூபாயாம், தீயணைப்பு நிலையங்களை புதுத்தாக கட்டுவதற்கு 12 கோடி ரூபாயாம். சமாதி கட்டுறதுக்கு 20 ரூபா, மக்களுடைய தீயை அணைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தீயணைப்பு துறைக்கு 12 கோடி ரூபாய்னு ஒரு நிதியை இன்னைக்கு நிதியமைச்சர் வாசிக்கிறார்னா, சமாதி முக்கியமா தீயணைப்பு துறை முக்கியமானு கூட தெரியாம ஒரு நிதியமைச்சர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் நிதி அறிக்கையை வாசிக்கும் பொழுது ஜெயலலிதாவுடைய சமாதியில் கொண்டு போய் மேலே வச்சு ஆசீர்வாதம் பண்ணி எடுத்துகிட்டு வருவார்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன் தெரியுமா செய்யலை? போன தடவை அதே மாதிரி செஞ்சார் ஒருத்தர். போன தடவை நிதி அறிக்கை யார் வாசித்தா தெரியுமா? மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார். அவருக்கு அவங்க கட்சிக்காரங்களே முந்திரி கொட்டன்னு பேர் வச்சுருக்கான். டிடிவி தினகரன் தவளன் பேர் வச்சுருக்கான். வாயை வச்சு இப்படி சும்மாவே இருக்க மாட்டார், தவளை மாதிரியே பேசிகிட்டு இருக்கார்ல அவர் தான் அப்படிங்கிறான். நம்ம சொல்லலை, அவங்களா சொல்லிக்கிறாங்க. அந்த டி ஜெயக்குமார் ஜெயலலிதாவோட சமாதியில் போய் அந்த நிதி அறிக்கை பொட்டியை வச்சுட்டு அறிக்கை வாசித்தார். 1 மாதத்தில் அவர் பதவி போயிருச்சு. அதனால தான் பன்னீர் இந்த தடவை சுதாரிச்சிட்டார். ஜெயலலிதா சமாதியில் வச்சா பதவி போயிரும்டா. அந்த அம்மா சமாதியே இப்போ விளங்காத இடமா போச்சு. அதனால் இப்போ நம்ம கொண்டு போய் பொட்டியை வச்சு நம்ம பொட்டியை ராவிட்டாங்கன்னா என்னடா பண்ணுறதுன்ட்டு ஜெயலலிதாவுடைய சமாதியில் வச்சு அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவார்னு பார்த்தா அவரே பயந்துட்டார். அந்த அம்மாவோட சமாதியில் வச்சு ஜெயக்குமார் ஏற்கனவே பதவியை இழந்திருக்காரு, நம்மளும் அதே மாதிரி பதவியை இழக்க விரும்பவில்லைன்னு ஜெயலலிதாவுடைய சமாதியையே ஒரு விளங்காத இடம்னு நம்ம முடிவு பண்ணலை, அவங்களுடைய கட்சிக்காரர்களே இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போயிட்டு வந்த ஆள் திருப்பி ஒன்று உள்ளே போகிறேன், இல்லாட்டி மேலே போயிடுறேன், இல்லாட்டி பதவியை விட்டு போயிடுறேன் அப்படின்னு ஆயிடுது. இன்னைக்கு அவர்களுடைய தலைவியினுடைய சமாதியே அவங்களுக்கு விளங்காத இடமா போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. மேடையில் வந்து ஒரு 10 பொம்பளை பிள்ளைய அதுக்கு பாட்டுக்கு ஆடும் பயங்கரமாக, அதுக்குன்னே சில பாட்டு வச்சுருப்பேன். சொப்பன சுந்தரி நான் தானே, சொப்பன லோகத்தின் தேன் தானே அப்படின்னு ஒரு 10 பொம்பளை பிள்ளைய பாவாடை சட்டையை போட்டு ஆடி அதிமுக கூட்டத்தில் அப்படி ஒரு டான்ஸ் ஆடினோன்னா கூட்டத்துக்கு கட்சிக்காரங்க அவங்க கட்சி மாதிரியே தான் இருக்கேன். டான்ஸை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறேன். அமைச்சருக்கு பூரா வெறுஞ்சாரை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கு. இன்னைக்கு எம்ஜிஆர் 100 ஆண்டு விழாவில் எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் 12,000 சேர் போட்டிருந்தாங்க. அதில் 3,000 சேரில் தான் ஆளுகை உட்காந்துருந்தான், அதுவும் கூட்டிகிட்டு வந்த ஆள். மீதி 9,000 சேர்கள் காலியாக இருந்தன. இந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியில் அவருக்கு நான் பேர் மாற்றி பல வருஷம் ஆச்சு.
கல்லாப்பட்டி பழனிசாமி. கல்லாப்பட்டி பழனிசாமி என்ற முதலமைச்சருடைய கூட்டத்தில் 9000 சேர் காலியாக இருக்கு. இவர் அவரை ஏமாத்துறாரா இல்லை அவர் இவரை ஏமாத்துறாரான்னு கண்டுபிடிக்க முடியல. ஜெயலலிதா அவனுடைய கால்களிலே விழுந்து கிடந்து சிந்தனை என்பதையே மறந்து கால்களிலே விழுந்து மயக்க மருந்து ஏற்றப்பட்ட கரப்பான் பூச்சிகளைப் போல ஜெயலலிதாவின் கால்களிலே விழுந்து கிடந்தவர்கள். அந்த அம்மாவோட மரணத்திற்கு பிறகு விழுவதற்கு வேறு கால் தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கிடைத்த கால் தான் சின்னம்மாவின் கால்கள். அந்த காலில் கொஞ்ச நாள் விழுந்து இப்போ அந்த அம்மாவை கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. இப்போ யார் காலில் யார் விழுகிறதுன்னு தெரியாமல் டெல்லியிலேருந்து இங்கேருந்து விழுந்து டெல்லிக்கு வணக்கம் போட்டுக்கிட்டு இருக்கு காலில் விழுந்து. அல்லது என் பேரனோ எம்எல்ஏ போனான்னா அவன் பார்ப்பான் யார்றா அந்த அம்மா. பெரிய திருடி, 4 வருஷம் சிறை தண்டனை, 10 கோடி ரூபா அபராதம் வாங்கினது. படத்தை வச்சிருக்கான், வச்சுட்டாங்க என்ன பண்ண சொல்கிற. அப்போ அவன் மனசில் என்ன நினைப்பான், இனிமேல் நம்ம எண்ணத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு 10 கோடி அமைக்கிடுவான் படத்தை வைப்பான்ல. 3 மதத்துக்காரங்க அவங்க பக்கத்தில் வந்தால் தான் அவன் எந்த மதத்தின்றாவே கண்டுபிடிக்க முடியும். இப்படி விபூதி அடிச்சிருந்தாருன்னா சிவபெருமானை கும்பிட்றவங்க இப்படி போட்டிருக்கோம் ஒரு குரூப்பு, அது பூரா பெருமாளை கும்பிட்றவங்க. இதுவும் 3 கோடி தான், இதுவும் 3 கோடி தான். கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா பிதா சுதன் பரிசுத்த ஆவி, அதுவும் 3 தான். த நேம் ஆஃப் தி ஃபாதர் அண்ட் ஆஃப் தி சன் அண்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் ஏமன் அப்படின்னு. இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம், 3 வார்த்தை தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க, 7, 8, 6. இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப பிடித்த எண் அது. அந்த எண்ணை கூட்டி பாருங்கள், 8, 7, 15, 15, 6, 21, 2, 1 கூட்டுங்க, அதுவும் 3 நம்பரில் தான் முடியுது. 3 பிறை அன்னைக்கு தான் அவர்கள் வந்து அந்த பிறை பார்த்து அந்த தொழுகையை செய்வார்கள். அப்போ இந்து மதத்திலையும் 3 இருக்குது, கிறிஸ்தவ மதத்திலையும் 3 இருக்குது, இஸ்லாமியருடைய மதத்திலும் 3 இருக்கிறது. இந்த 3 மதத்தில் ஒன்றாக இருப்பது எதை காட்டுதுன்னா, நம்மெல்லாம் ஓரிடத்திலிருந்து பிறந்த தமிழர்கள் தான், இடையில் ஏற்படுத்தி கொண்ட மார்க்கம்தான் இந்து இஸ்லாமியம் கிறிஸ்தவம் சொல்லி ஒரு குரூப்பு கிளப்பி விட்டான். ராமர் கட்டிய பாலம் கடலுக்கு அடியில் இருக்கிறது. தலைவர் உடனே கேட்டார், ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு பாலம் கட்டினார்னு. எல்லாம் தலைவர்கிட்ட வந்து, தலைவரே உங்கள் தலையை சீவிருவேன்னு ஒரு சாமியார் சொல்கிறாரு. உடனே தலைவர், அப்படியா சொன்னால் அவனை வெட்டி கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லவே இல்லை அவர். என் தலையை சீவிருவேன்னு சொன்னானா, நானே என் தலையை சீவி 5 வருஷம் ஆகுது, அவனை சீப்படுத்திட்டு வந்து சீவிட்டு போக சொல்லு, பொழுது போகலன்னா சீவிக்கிட்டு உட்காந்துருக்கட்டேன், ஒன்றுமே இல்லை இதில் அப்படின்னார். அப்படிப்பட்ட அந்த சேது சமுத்திர திட்டம் இன்னைக்கு ராமர் அவரே உயிரோடு வந்து, ராமரே உயிரோடு வந்து, நானும் அன்னை மாவட்ட செயலாளர் நம்ம செல்வகுமார் கணபதி அண்ணன் எல்லோரும் போய், ராமர் உங்களை பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய இது இலங்கைக்கு போயிட்டுருக்கீங்களாம் சீதையை தேடி, ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம ஆஞ்சநேயர் மூலமாக ஏதாவது காசை கொடுத்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ராமரை போய் பார்த்து இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஐயா ராமர், நீங்கள் பாலங்காடு உங்கள் இலங்கைக்கு போகிறதுக்காக எல்லா ஜாதிக்காரர்களையும் உங்கள் சகோதரர்கள் ஆக்கி நீங்களே நடந்து போய் உங்கள் மனைவியை மீட்டு கொண்டு வந்தீங்க, அப்படி ஒரு தங்கமான மனுஷன், அரக்கர்களை கூட கொல்ல போகிற நேரத்தில் அவனை நான் கொல்லக்கூடாது, இன்று போய் நாளை வா அப்படின்னு ராவணனை போயிட்டுவான்னு சொல்லி அனுப்பின ஒரு வீரன், 2.5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஏதோ நீங்கள் கட்டின பாலம் ஒன்று கடலுக்கு அடியில் இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த பாலத்தை நாங்கள் வேணால் எடுத்துட்டு நாங்கள் ஒரு சேது சமுத்திர திட்டம்னு ஒரு திட்டம் நடத்த போகிறோம், 2.5 லட்சம் பேர் வேலை கிடைக்க போகுது, ஆனால் நீங்கள் குரங்குகளுக்கும் மற்றவங்களுக்கும் அணிலுக்கெல்லாம் வேலை கொடுத்து கூட்டிகிட்டு போனீங்க, 2.5 லட்சம் மனுஷங்களுக்கு வேலை கொடுக்கணும், அந்த பாலத்தை கொஞ்சம் எங்களுக்காக விட்டு கொடுக்குறீங்களான்னு. ராமர்கிட்ட இப்போ நாங்கள் பெட்டிஷன் போட்டால் கூட ராமர் ஓகேன்னு சொல்லிடுவார். ராமர் பேரை சொல்லி கொண்டு கூட்டத்தை முறியடித்தானா, காரணம் இந்த மூட நம்பிக்கையில் எதிர்த்து போர்க்குரல் எழுப்பியவர் தான் தந்தை பெரியார்.
இன்னைக்கு இவ்வளவு கம்ப்யூட்டர் காலத்திலையும் வீட்டை விட்டு வெளியில போறப்ப பூனை குறுக்கால வந்தா வீட்டுக்குள்ள ஓடிடுறான். பூனை குறுக்கால போயிருச்சு, போற காரியம் விளங்காதுங்கிறான். பூனை என்ன நினைச்சிட்டு போகுதுன்னா, இவன் முகரையில நம்ம முடிச்சுட்டு போறோமே, நம்ம எந்த பஸ்ஸில் அடிபட்டு சாக போறோமோன்னு நினைக்குது. யார் முகத்துல யார் முழிக்கிறதுங்கிறத வச்சாயா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும். ராகு 12வது வீட்டில இருந்து 7வது வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்கார். உங்களுக்கு சனி பயிற்சி முடிஞ்சோன்ன அற்புதமாக இருப்பீங்க அப்படிங்கிறான். சனி பயிற்சி முடிஞ்ச ஒரு மாசத்துல உங்க லைஃப் எங்கேயோ போயிருன்றான். அல்லையில செருப்பை வச்சுக்கிட்டு ரோட்ல வீதியில நடக்க முடியாம இருந்துச்சு ஒரு கோஷ்டி. சைக்கிளை ஓட்டிட்டு வந்தவன் அந்த தெருவுக்கு வந்தோன்னா இறங்கி தள்ளிட்டு போனோம். அந்த தெருவில் இருக்க தண்ணியில் தண்ணி குடிக்கிறோம்னா கொட்டாங்குச்சியில் வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர்களை எல்லாம் கலெக்டர்களாக, நீதிபதிகளாக, இந்தியாவின் குடியரசு தலைவர்களாக இன்று மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு பிரச்சாரம் செய்த வெந்தாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இல்லாட்டி லியோனியே இந்த மேடையில், இந்த ராமாவரம் மேடையில் பேச விட்டுருக்க மாட்டான். நான் பிறந்த ஊர், பிறந்த இடம், பிறந்த ஏரியா. காரணம், நான் வாங்கின மார்க்குக்கு ஆர்இசியில் ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிச்சு. ஆர்இசியில் அப்போ இடம் கிடைக்கிறதுன்னா 1974 பெரிய பிரில்லியண்ட்டானவங்களுக்கு தான் இடம் கிடைக்கும். அவளுக்கு தான் இடம் கொடுத்துட்டுருப்பா. காரணம், அவள் தான் எல்லாம் பேசுன்றிருப்பா, அவள் தான் நல்லா பாடம் நடத்துவா, அவள் தான் நல்லா படிப்பா. கணக்கில் மேஷில் 100க்கு 100 வாங்கிட்டுருப்பா, ஃபிசிக்ஸில் 100க்கு 98 வாங்குவா, பிரமாதமாக படிச்சுட்டுருப்பா. அவளை பார்த்தோன்னா முதுக தடவுவா, முடிச்ச பார்த்தோன்னா அட்மிஷன் கொடுத்துட்டுருந்தா. நம்மளெல்லாம் உள்ளேயே விடமாட்டா பார்த்தேடா. ஆனால் அப்படி இருக்கிற இடத்துல மார்க்கில் உள்ளே போயிட்டேன். ஆனால் எனக்கு ஃபீஸ் எவ்வளோ கட்ட சொன்னாங்கன்னா, அன்னைக்கு இருந்த ஃபீஸு 2250 ரூபா கட்ட சொன்னாங்க, பிஇ மெக்கானிக்கல். ஆனால் எங்கள் அப்பா ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், பிஇடி, சாதாரண பிஇடி. எங்கள் அப்பாவுக்கு அன்னைக்கு சம்பளம் 375 ரூபா. 375 ரூபா சம்பளம் வாங்குற எங்கள் அப்பா, ஏற்கனவே 10 பிள்ளைய வேறு எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா அதில் வஞ்சமே இல்லாமல் இருந்திருக்கார். நான் 3வது பையன், எனக்கு கீழே 7 பிள்ளைய. எனக்கே வந்து 2250 ரூபா கைமாத்து வாங்கி கட்டினார்னா, மீதி 7 பிள்ளைகளை சிங்கி அடிக்க வைக்கிறதா? பார்த்தாரா, அவ்வளோ பணம் நம்மளால் கட்ட முடியாதா? வாடா எப்பா இன்ஜினியர்ப்பா, எப்பா எப்பா இன்ஜினியர்ப்பா, போடா. நான் உனக்கு இன்ஜினியர் படிக்க வச்சுட்டு நான் வந்து ரோட்டில் பிச்சை எடுக்க முடியும், வாடா. அட்மிஷன் கார்டை அழுதுகிட்டே கிழிச்சு போட்டு வர்றேன். அந்த அம்மாவுக்கு ஒரு சிலை வச்சாங்களே, அந்த சிலையவாவது முறையாக ஒருபடியாக வைக்க முடிஞ்சா? வாட்ஸ்அப்பில் வந்திருக்க தகவல்களையெல்லாம் கேட்டால், அந்த சிலையை கொண்டு போய் ஒடிச்சு குப்பையில் போட்டிருக்கேன். நேரம் அப்படி கேவலப்படுத்துகிறேன். எடப்பாடி பழனிசாமி திருமணம் முடித்த புதிதில் தன் மனைவிக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார், என்றாவது ஒரு நாள் உனக்கு நான் சென்னையில் சிலை எழுப்புவேன், இது சத்தியம் அப்படின்னு முதலிரவு அன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன் மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்தில் தன் மனைவிக்கு சிலை வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிறான். இன்னொருத்தன் எழுதியிருக்கான், ஓ பன்னீர்செல்வத்தோட கொழுந்தியா மாதிரியே இருக்குட அப்படிங்கிறான் ஒருத்தன். அவன் எப்படி அந்த அம்மாவை பார்த்தான்னு தெரில. இன்னொருத்தன் சொல்கிறான், ஜெயலலிதா வீட்டில் சோறாக்கி போட்ட கிளவி தாண்டாங்கிறான். இன்னொருத்தன், சின்னம்மாடா நல்லா பாருங்கடாங்கிறான். ஒரு தலைவனுடைய சிலையை இழந்த பாலம் வைக்கிற பொம்பளைங்கிறான், சமயக்கார பொம்பளைங்கிறான், ஒரு அமைச்சருடைய கொழுந்தியாங்கிறான், ஒரு அமைச்சருடைய மனைவிங்கிறான். இதை நாம கேவலப்படுத்தின அந்த அம்மாவில், அந்த ஜெயலலிதா அம்மையாரை கேவலப்படுத்தி கொண்டிருப்பது அவர்கள் தான். தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அணிவிக்கிறது யாரு? பாவம் அவன்ல.